ஆர்டிஆர் 204Vல ஒரு ஹிட் அண்ட் ஸ்பாட் இருக்குது. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயம். அதாவது அந்த சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து ஒரு ஹெவியான ஒரு மொபைல் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்யூ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அதுவும் நம்ம மொழி தமிழில். இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அதை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம பாசில் சொல்லணும் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எம்கே பைக்கை பிட்ஸ்டாப் அப்படிங்கிற நம்ம ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோரில் பைக் மாடிஃபிகேஷன் அசசரிஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா சோசியல் மீடியா லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிடிபி அப்படிங்கக்கூடிய 3.0 ஹெவியான ஒரு மொபைல் ஹோல்டரு வித் சார்ஜரோட வரக்கூடிய இந்த மொபைல் ஹோல்டரை தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுடைய சிம்பாலை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சிம்பாலை ஒரு பேசிக்கான வித்தவுட் சார்ஜர் மொபைல் ஹோல்டர் தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மொபைல் ஹோல்டருக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் ஹோல்டரை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிடிபியோட ஹெவியான ஒரு மொபைல் ஹோல்டர் தான். இது வந்து வித் சார்ஜரோடு வரக்கூடியது. இதோட சார்ஜிங் பாயிண்ட்டை காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக நீங்கள் 500 ரேஞ்சில் எடுக்கக்கூடிய குவாலிட்டிக்கும் இதோட குவாலிட்டியும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட சார்ஜிங் பாயிண்ட் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். அடிஷ்னலாக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லோ கேட்டகரியில் எடுத்தீங்க அப்படின்னா பாதி இதுக்கு சுவிட்ச் வராது. இன்னும் பாதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே சின்னதாக வந்து ஒரு பின்னு மாதிரி சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அது சீக்கிரமாக போயிடும். இந்த மாதிரி சுவிட்சில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே லைஃப் வரும். ஓகே, இதை வந்து ஹேண்டில் பாரில் இல்லை மிரர் ரெண்டுலேயுமே வந்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்குண்டான ரெண்டுமே தேவையான கிட்டு எல்லாமே இது கூடையே வந்துடும். நீங்கள் ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இதை வந்து பிளக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த வந்து நீங்கள் ஹேண்டில் பாரில் அப்படியே டைரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். உங்கள் வண்டி கிளிப் ஹேண்டில் பாராக இருக்குது அப்படின்னா இந்த அடிஷ்னலாக இந்த பார்ட்டை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணாடியிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிட்டிங் அவைலபிளாக இருக்கும். அடிஷ்னலாக சில விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரிப்பு எல்லாமே இதை ஃபிட் பண்ணக்கூடிய கீ எல்லாமே இது கூட கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபியூஸோடு வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா ஃபியூஸ் தான் போகுமே தவிர உங்கள் பைக்கோடைய சர்க்கியூட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. வாங்க இதை பைக்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே அப்பாச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் ஸ்பாட் இருக்குது. இது 2017 மாடலு. புதுசாக வர்ற மாடலுக்கு தனியாக சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா என்னங்கிறது தெரியலை. பட் இந்த பைக் வந்த புதுசில் இதோட கேட்லாக்ல பார்க்குறப்ப சார்ஜிங் பாயிண்ட் இருந்துச்சு. பட்டு ஷோரூமில் போய் கேட்குறப்ப அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சில யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இந்தியாவோட வெர்ஷனில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராப்பராக கொடுக்கறது இல்லை. இந்த இடத்துல தான் இருக்குது. பட் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கா, யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டர் ஆகட்டும் அதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஒயர் ஆகட்டும் ரொம்பவே ஹெவியாக தான் கொடுத்துருந்தாங்க டிவிஎஸை பொறுத்த வரைக்கும். நான் அதனால் இதிலிருந்தே லைன் எடுத்துக்கலாம். இக்னிஷன் லைன்லேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தனியாக ஒயர் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதையே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு என்ன இதுக்கு ஏற்ற மாதிரிக்கு ஒரு பின்னு வந்து ஹோல்டர் நமக்கு கிடைக்கல, அதனால் ஒயரை கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் லைன் வருதா என்னங்கிறத செக் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு ஒயரை நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு T10 பல்பை வச்சு இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு T10 ஹோல்டரோட ஒரு பல்ப் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதில் லைன் வருதா என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் அந்த பல்பை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாவி ஆன் பண்ணி வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து லைன் வந்துட்டுருக்கு, நம்ம இந்த லைனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எந்த ஒயர் கட்டுமோ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனே எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி மொபைல் ஹோல்டரை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து மிரர் ஃபிட்டும் அவைலபிளாக இருக்குது. பட் கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு ஒரு விருப்பமாக இல்லை. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு டவுனாக இருக்கணும். ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைட்டு கம்மியாக தெரியும். கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் ஹேண்டில் பாரிலே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன கேப் இருந்தால் போதுங்க. அந்த கண்ணாடியோட யோக்கை வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக தள்ளி வச்சிட்டேன். ஸோ சின்ன கேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 2-way சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரிக்கு லெஃப்ட் சைடில் அந்த யோக்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாவை போடும்போது ரொம்பவே லூஸாக இருந்துச்சு. இது கூடயே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பாக வந்து ரெண்டு ஒரு ரிங்கு மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க.
அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கிறதும் கொடுத்துருப்பாங்க, ஸ்லிம்மாக இருக்கிறதும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்குது. இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஹேண்டில் பார் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஸோ ஸ்லிம்மாக இருக்கதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே போடுறப்ப கொஞ்சம் கிரிப்பாகவே இருக்கும். என்ன தான் அதை போட்டாலும் கிரிப்பு கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் அடிஷ்னலாக என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு டியூப்பை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த டியூப்பையும் ஒரு பாயிண்ட் வந்து சுற்றிக்கிட்டேன். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸி தாங்க. ஸோ அந்த மொபைல் ஹோல்டரை வந்து அப்படியே டேரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். எதையுமே டைட் பண்ண வேண்டாம். எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எப்படி விசிபிள் பிடிச்சிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். நான் ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணதுனால அதோட ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஹைட்டு கம்மியாக தான் வந்துருந்துச்சு. இன்னொரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒயரோட லென்த்து ரொம்பவே லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி ஃபிட் பண்ணாலும் என்னோடய பின்னாடி டெயில் செக்ஷன் வர்ற வரைக்கும் இதோட ஒயர் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பைக்குடைய ஒயரிங் கிட் ட்ராவல் ஆகக்கூடிய அதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஒயரையும் கொண்டு வந்துட்டேன். முன்னாடி மட்டும் கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன், ஏன்னா ஹேண்டில் பார் திருப்புறப்ப எதுவும் டைட் ஆகக்கூடாதுங்கிறக்காக. அந்த ஒயரை வந்து எங்கெங்கே டேக் பண்ணியிருக்காங்களோ அதே இடத்துல நம்மளுடைய இந்த மொபைல் ஹோல்டரோட ஒயரையும் டேக் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டேன். ஸோ பைக்குடைய டேங்கை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா கீழோடி கொண்டு வர்றதுக்காக. ஸோ ப்ராப்பராக எங்கெங்கே டேக் பண்ணியிருக்காங்களோ அந்த டேக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒயரை ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒயரோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. நீங்கள் லோ ப்ரைஸில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒயரை பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போ ஒயரை காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம பைக்கில் வரக்கூடிய லைனும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் லைனில் வந்து ஃபியூஸ் இருக்கும், ஸோ அதை வந்து பாசிட்டிவ் லைனில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் லைன் நார்மலாக வந்து இன்னொன்றில் அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லாவே டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டேப் அடிச்சிடலாம். ஸோ டேப் அடிச்சுட்டு ஃபைனலாக டோட்டல் ஒயரையும் சேர்த்து ஒரு டேப் அடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. ஃபைனலாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்மக்கிட்ட இப்போ கரண்ட்டாக இன்னொரு மொபைல் இல்லாத காரணத்தினால மொபைலில் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஒரு சார்ஜிங் லைட்டை வச்சு நம்ம சார்ஜ் ஒர்க் ஆகுதா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக இந்த கிளிப் எடுக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கீ கவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், வைசர் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து சாவி ஆன் பண்ணியாச்சு, சுவிட்சை நம்ம வந்து ஆன் பண்ணலாம். சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறதுக்கான லைட்டு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எப்போ சார்ஜரோட மொபைல் ஹோல்டர் எடுத்தாலும் அதில் சுவிட்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எம்கே பைக்கை பிட்ஸ்டாப் அப்படிங்கிற நம்ம ஸ்டோரை காண்டக்ட் பண்ணுங்கள். எல்லா சோசியல் மீடியா லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.